ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இன்ஃபினிட் மேத் சேனல். ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th Standard Chapter 6 ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் எக்ஸசைஸ் 6.2 முன்னாடி இருக்கிற திங்கிங் கார்னர், சரிங்களா? சிந்தனைக்களம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னா பேஜ் நம்பர் 255, தமிழ் அப்படின்னா 266 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அதில் வந்து மூணு க்வெஸ்சன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உயரங்களையும் தொலைவுகளையும் கணக்கிடுவதற்கு எந்த வகையான முக்கோணத்தை பயன்படுத்துகிறோம்? What type of triangle is used to calculate heights and distances? Okay, so இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த 6.2 எக்ஸசைஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த இன்ட்ரோடக்ஷன்லயே நான் சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்க போறதே என்னன்னா, ஹைட்டையும் டிஸ்டன்ஸையும், சரிங்களா? ஹைட்டையும் டிஸ்டன்ஸையும் எப்படி கண்டுபிடிக்கிறது, உயரத்தையும் தொலைவையும். அப்படின்னா நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம், உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எந்த வகையான முக்கோணத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னு. வாட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் யூஸ்டு, எதுக்காக? இப்போ இதனுடைய ஹைட், ஒரு பில்டிங்கோட ஹைட்டையும், சரியா? இப்போ ஏதோ ஒரு பில்டிங் இதனோட ஹைட்டையும், இது வந்து இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறதையும் பாக்குறதுக்கு நமக்கு என்ன ட்ரையாங்கிள் நம்ம யூஸ் பண்றோம் பாருங்க, 90 டிகிரி. அப்போனாவே இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம், இப்படித்தானே இருக்கும். இது வந்து அந்த பில்டிங்கோட ஹைட்னு வச்சுக்கலாம், உயரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னன்னு சொல்லலாம், தொலைவு, டிஸ்டன்ஸ். ஓகேவா? சோ இப்படி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரைட் ஆங்கிள். இதையும் இதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த ட்ரையாங்கிள் யூஸ் ஆகும், 90 டிகிரி, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் யூஸ் ஆகும். இப்படிதான் இந்த ட்ரையாங்கிள் வரையணுமானா, இல்ல இப்படி கூட இருக்கலாம், இது ஹைட்டா இருக்கலாம், இது டிஸ்டன்ஸா இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். சோ எப்படி பார்த்தாலும் அது வந்து இது ஹைட்டு, இது டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்ப இந்த பில்டிங் வந்து இந்த பக்கம் இருந்துச்சு, இங்க வந்து இப்ப இது இந்த பக்கம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஆன்சர் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம். சோ இங்க எழுதிடலாம், செங்கோண முக்கோணம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இதுதான் வந்து அந்த சம்முக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ செகண்ட் க்வெஸ்சனுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, கட்டடத்தின் உயரம் மற்றும் கட்டடத்தின் அடியிலிருந்து ஏதேனும் ஒரு புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு கொடுக்கப்பட்டிருந்தால் அதன் ஏற்ற கோணம் காண்பதற்கு, ஏற்ற கோணம் காண்பதற்கு எந்த முக்கோணவியல் விகிதத்தை பயன்படுத்த வேண்டும்? என்ன சொல்றாங்கன்னா, கட்டடத்தின் உயரம், ஹைட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்களாமா, சரியா? கட்டடத்தின் அடியிலிருந்து ஏதேனும் ஒரு புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவும் கொடுத்துட்டாங்க. இப்ப இங்க அடியில இருந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இருக்கிற இந்த பாயிண்ட்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த கட்டிடத்தின் ஏற்ற கோணம் காண்பதற்கு, ஏற்ற கோணம்னா இங்க, சரியா? இதை காண்பதற்கு இது கொடுத்துருவாங்க, ஹைட் கொடுத்துருவாங்க, டிஸ்டன்ஸும் கொடுத்துருவாங்க. இந்த டீட்டா, ஏற்ற கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முக்கோணவியல் விகிதத்தை பயன்படுத்த வேண்டும்? சைன், காஸ், டான் இருக்குல்ல, அதுல எதை யூஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. சரி, இப்ப இங்கிலீஷ்ல அதே தான் பாருங்க. When the height of the building and distances from the foot of the building is given. என்னென்ன given பாருங்க ஃபர்ஸ்ட் நல்லா. Height of the building, சரியா? Height of the building கொடுத்துடுறாங்க. And distances from the foot of the building is given. From the foot, இங்க இந்த அடியில இருந்து இதனோட டிஸ்டன்ஸையும் அவங்க கொடுத்துடுறாங்க, சரியா? கொடுத்துட்டு இது ரெண்டும் given கொடுக்கறாங்க. சோ அதான் சொல்லிருக்காங்க, is given. Which trigonometric ratio is used to find the angle of elevation? நல்லா பாருங்க, angle of elevation. Angle of elevation அப்படின்னாவே இங்கதான், இப்படி மேல, இங்கிருந்து மேல பாக்குறதுக்கு தான் angle of elevation. இதுதான் வந்து கேக்குறாங்க. இந்த டீட்டா கண்டுபிடிக்கணும்னா எதை யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிப்பீங்க, எந்த trigonometric ratio யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, சைன் டீட்டா அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ், எதிர்பக்கம் பை கர்ணம். அடுத்தது காஸ் தீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்தது டான் தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, இப்ப பாருங்க நமக்கு இங்க என்ன இருக்குது, தீட்டா இருக்குதா? இப்ப இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்ல அப்படின்னாவே இது என்னது, ஆப்போசிட், சரியா? இப்ப இது வந்து இங்க 90 டிகிரி.
சோ இதுக்கு ஆப்போசிட்லனா இது ஹைபோடனஸ், இது அட்ஜசன்ட். சரியா? இப்ப இது கொடுத்துட்டாங்க, இது கொடுத்துட்டாங்க, அவங்கதான் சொல்லிட்டாங்கல்ல ஹைட்டும் டிஸ்டன்ஸும் கிவன் அப்படின்னு சொல்லி. தமிழ்ல வந்து கட்டடத்தின் உயரமும் தொலைவும் கொடுக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்டிருந்தால் ஏற்ற கோணம் காண்க, இந்த டீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நல்லா பாருங்க, இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் எங்க வருது நமக்கு? ஆப்போசிட் அட்ஜசன்ட் அப்படின்னாவே டான் டீட்டா தான் வருது. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா நம்ம டான் டீட்டா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, டான் டீட்டா ஈக்குவல் டு என்ன நமக்கு தெரியும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சோ நமக்கு என்னன்னா இந்த ஹைட் கொடுத்துருவாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டா, இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு டீட்டாவோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். இது ரெண்டும் கொடுத்துட்டா இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல, அதுதான். சோ அப்ப எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு வந்து டான் டீட்டா. எதுக்காக? ஹைட்டும் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டு எலிவேஷன் கேட்டாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்டாங்கன்னா, ஏற்ற கோணம் கேட்டாங்கன்னா டான் டீட்டா யூஸ் பண்ணுவோம். சோ நீங்க இதெல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறத விட இங்கிருந்து எப்படி இந்த டயக்ராம் வரையறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த க்வெஸ்சன்ல இருந்து டயக்ராம் கொண்டு வந்துட்டோம்னா டயக்ராம்ல இருந்து ஆன்சர் ரொம்ப ஈஸியாவே நம்மளால குயிக்கா கொண்டு வர முடியும். சரியா? சோ இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க. தேர்ட்லயே வந்து ரெண்டு க்வெஸ்சன் கேட்காங்க. சப்டிவிஷன் 1, 2 சொல்லி ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு, ரெண்டுத்துக்கும் பாத்துடலாம், ரொம்ப ஈஸி தான். பார்வை கோட்டின் நீளம் மற்றும் ஏற்ற கோணம் கொடுக்கப்பட்டிருந்தால், பார்வை கோடு அப்படின்னா என்னன்னு நான் இன்ட்ரோடக்ஷன்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், சரிங்களா? சோ இப்ப பாருங்க, ஏற்ற கோணம் கொடுக்கப்பட்டிருந்தால் இது ரெண்டும் கொடுத்துட்டு இது ரெண்டும் கேக்குறாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம் வரைவோம். இஃப் த லைன் ஆஃப் த சைட் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் கிவன், எல்ஓஎஸ் லைன் ஆஃப் சைட்டும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் கிவன் கொடுத்தாங்க. சோ இப்ப நம்ம டயக்ராம் வரையலாமா? இப்போ எல்லா இடத்துலயும் இப்படிதான் வரையணுமா இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்படி எப்படி வேணா இருக்கலாம் இதுல. சோ இப்ப பாருங்க, இந்த இந்த ஷேப் இந்த மாதிரி ஷேப்லயும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா? இப்படி இருக்கிற மாதிரியும் இருக்கலாம், இப்படி இருக்க மாதிரியும் இருக்கலாம். சோ எப்படி வேணா வரைஞ்சிக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். இப்ப நான் உங்களுக்கு மாத்தி வரைஞ்சு காமிக்கிறேன். இப்ப இங்க வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, இப்ப நான் இப்படி மாத்தி வரைறேன் பாருங்க. ஒன்னும் இல்ல, இங்க வந்து 90 டிகிரிய போட்டுட்டு இங்க வந்து இந்த ஸ்லாண்டிங்கான லைன் ஆஃப் த சைட்டை இங்க போடுறது. இங்க வந்து இப்ப இப்படி போட்டிருக்கோம்ல, அது எப்படி வேணா போடலாம், தப்பு கிடையாது, சரிங்களா? சரி, இப்ப இங்க என்ன சொல்லிட்டோம் நம்ம? லைன் ஆஃப் சைட் அப்படின்னா எந்த லைன் தெரியுமா? பார்வை கோடு அப்படின்னாவே இதுதான், லைன் ஆஃப் த சைட். சரியா? இது வந்து கிவன் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்தது ஏற்ற கோணமும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் கிவன். சோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா இங்க இருந்து மேல பாக்குறது. ஓகேங்களா? இதுதான் வந்து இப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டீட்டா. சோ இப்ப இதுவும் கிவன், இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. சரியா? அதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அதை நம்ம போட்டுட்டோம். தமிழ்ல சொல்லணும்னா பார்வை கோட்டின் நீளம் மற்றும் ஏற்ற கோணம் கொடுத்துட்டாங்க. சோ இது ரெண்டும் நம்ம போட்டுட்டோம். இங்கிலீஷ்ல அதே தான், லைன் ஆஃப் த சைட்டோட லென்த்தும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப க்வெஸ்சன் என்ன கேக்குறாங்கன்னு பாக்கலாம். To find the height of the building, என்னது? கட்டடத்தின் உயரத்தை காண்பதற்கு. சரியா? இப்ப கட்டடத்தின் உயரம் அப்படின்னா இதுதான் அந்த பில்டிங்கோட ஹைட், உயரம் காண்பதற்கு இது தேவை. சரியா? இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ணுவீங்க? முக்கோணவியல் விகிதங்கள்ல நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. சோ இப்ப பாருங்க நல்லா, இப்ப இது டீட்டாவா? இப்ப டீட்டா இருக்குதா? அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஆப்போசிட், எதிர்பக்கம்னு சொல்லுவோமா? சோ ஆப்போசிட், இது வந்து அட்ஜசன்ட், இது வந்து ஹைபோடனஸ். ஹைபோடனஸ் எப்பவுமே இந்த ஸ்லாண்டிங் அப்ப 90 டிகிரிக்கு எதிரில், இது வந்து 90 டிகிரி இல்ல. சோ இதுக்கு எதிரில இதுதான் ஹைபோடனஸ், கர்ணம். சரியா? இது வந்து எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். ஓகேங்களா? தமிழ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? இது கொடுத்துட்டாங்க, இது கேக்குறாங்க. சோ ஹைபோடனஸ் கொடுத்துட்டாங்க, ஆப்போசிட் கேக்குறாங்க. ஆப்போசிட் ஹைபோடனஸ், இது ரெண்டுத்துக்கு நமக்கு என்ன வரும்னு பாருங்க. இங்க பாருங்க, ஆப்போசிட் ஹைபோடனஸ்னாவே சைன் டீட்டா தான் வரும். சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு அப்படின்னா சைன் டீட்டா தான், ஆப்போசிட் பை ஹைபோடனஸ். இது நமக்கு தெரியாது, இது வந்து கொடுத்துட்டாங்க.
இதை கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், தீட்டாவும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்க வேல்யூ போட்டு இங்க இதை மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். நம்ம என்னன்னா இந்த எந்த காம்பினேஷன்ல இருக்குன்னு பாக்கணும். ஆப்போசிட் ஹைபோடனஸ் அப்படின்னா சைன் தீட்டா, அட்ஜசன்ட் ஹைபோடனஸ்னா காஸ் தீட்டா, ஆப்போசிட் அட்ஜசன்ட் அப்படின்னா டான் தீட்டா, சரிங்களா? சோ இந்த டயக்ராம் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இப்ப இந்த க்வெஸ்சன் பாருங்க. இந்த க்வெஸ்சனுக்கும் அதே தான், அதே மாதிரி தான் டயக்ராம். அதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ட்ரையாங்கிள் வந்து இது கொடுத்துட்டாங்க, இது கொடுத்துட்டாங்க, தீட்டாவும் கொடுத்துட்டாங்க, லைன் ஆஃப் த சைட்டோ பார்வை கோட்டி நீளமோ ஏற்ற கோணம் எலிவேஷனும் கொடுத்துட்டாங்க, சரியா? இப்ப க்வெஸ்சன் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த பில்டிங். இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க, சரியா? இதுதான் கண்டுபிடிக்கணும். தமிழ்ல பாத்தீங்கன்னா, கட்டடத்தின் அடியிலிருந்து பார்க்கும் இடத்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்பதற்கும் எந்த முக்கோணவியல் விகிதத்தை பயன்படுத்த வேண்டும்? சரி, இப்ப இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபோடனஸ் போடணுமா? டீட்டா இருக்குதா, அப்ப இது என்னது? ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், இது ஹைபோடனஸ். இது கொடுத்துட்டாங்க, இது கேக்குறாங்க. அப்போ ஹைபோடனஸ் அட்ஜசன்ட் என்ன வரும் நமக்கு, எந்த காம்பினேஷன்ல வரும்? காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபோடனஸ், அவ்வளவுதான். இதுதான் வந்து இப்ப இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா, காஸ் தீட்டா தான் யூஸ் பண்ணுவோம். எந்த முக்கோணவியல் விகிதம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, காஸ் தீட்டா தான் பயன்படுத்துவோம். புரியுதா உங்களுக்கு? அவங்க மாத்தி மாத்தி நம்மள கேக்குறாங்க. இது இது கொடுத்துட்டு இது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இங்க கொடுத்துட்டு இதை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சரியா? சோ அப்ப நல்ல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹைட் கேக்குறாங்க அப்படின்னாவே, ஹைட் உயரம், கட்டடத்தின் உயரம், கோபுரத்தின் உயரம், டவர், ஹைட் ஆஃப் தி டவர், ஹைட் ஆஃப் த பில்டிங், அந்த மாதிரி எது கேக்குறாங்கனாலும் ஹைட் அப்படின்னாவே சைன் தீட்டா தான். சோ ஆப்போசிட் பை ஹைபோடனஸ். அடுத்தது டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க, சரியா? டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா காஸ் தீட்டா, ஹைபோடனஸ் கொடுத்துட்டாங்கன்னா. ஓகே, சோ அந்த டயக்ராம் வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் பாத்துருக்கோம், எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்ல தெளிவா இருக்கு. வீடியோஸ நல்லா பாருங்க, ஓகேங்களா? வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. நானும் வீடியோ வந்து கொஞ்சம் கண்டினியூஸா போட வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, சோ இந்த சிந்தனை களம் திங்கிங் கார்னர் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு வீடியோவை லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? சோ வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.